சாதாரண மனிதன் இறப்பதற்கும் ஒரு சித்தர் சித்தர் ஜீவசமாதி ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டு எல்லா சித்த பெருமாள் வணங்கி இதை பார்க்கலாம். சாதாரண மனிதர் இறந்தா என்ன ஆகும்? உடல் ஓரிரு நாட்கள்லயே வீங்கி அழுக ஆரம்பிக்கும். அதுக்கு அந்த வேலையை செய்யறது யாருன்னா தனஞ்சய் என்ற ஒரு காத்து. நம்ம உடம்புல பத்து வாயுக்கள் இருக்கு, ஒன்பது வாய் எப்பவுமே ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பத்தாவது தனஞ்சயன் வாயு ரெண்டு வேலையை பண்ணும். முதல் வேலை இந்த நம்ம அம்மா வயத்துலேருந்து வெளியில் தள்ளி டப்புன்னு கீழே போய் சுருண்டுவோம் நம்ம மூலாதார ஏரியாவில். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உடல் உயிர் போனதுக்கப்புறம் உடலை பெருத்து வெடித்து மொத்தமாக காலி பண்ணிட்டு வெளியில் போகும். இந்த வேலையை பண்ணுறது தான் தனஞ்சயன். இது சாதாரணமாக இறக்குறவங்களோட நிலை. ஜீவசமாதி, ஜீவசமாதினா என்ன? தன்னுடைய ஜீவனையே சமாதி ஆக்கிறது. மனம் ஆத்மாவோட ஒரு நிலை தானே. அதை அந்த இதையே ரிவர்ஸாக பண்ணுவாங்க. எப்படி? பல தவங்கள், பல தியானங்கள், பல வகையான விஷயங்கள் ஒரு காயக்கல்ப நிலையில் முதல்ல கொண்டு வருவாங்க. ரெண்டு வகையான காயக்கல்பம் இருக்குது. முதல் காயக்கல்பம் நல்ல ஹெர்பல், நல்ல இயற்கை பொருட்கள், ஆரோக்கியமான விஷயங்களை சாப்பிட்டு காயக்கல்பம் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து வாசி என்னும் சுவாச பயிற்சி. இந்த வாசி என்னும் சுவாச பயிற்சி வச்சு தனக்குள்ளேயே மூச்சுக்காற்று வெளியில் போகாமல் உள்வாசியாக போகி அந்த வாசி சித்தியாகும் பொழுது ஜீவசமாதின்ற பொக்கிஷம் கிடைக்கும். அதாவது மரணம் கட்டுக்குள்ளே வந்துடும். அப்பந்தான் ஒருத்தங்க சித்த பெருமார்களாக ஆகுறாங்க. இந்த மரணம் கட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்னா அவங்க முடிவு பண்ணி இந்த தேதியில் நான் கிளம்புறேன்ப்பா, என்ன உடம்பு நான் இங்கே இதை வைப்பேன், ஆனால் நான் ஜீவசமாதியாக இருப்பேன், மேலே ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு சிவலிங்கம் வச்சு கோயிலாக கட்டிடுங்கன்றவாங்க. இதில் உடல் அழியாது, உடல் கட்டியாகி இறுகிடும், ஆன்மா விழிப்புணர்வோடு இருக்கும், மற்ற எல்லா ஓட்டமும் நின்றுவிடும். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? சமீபத்தில் ராமச்சந்திர ஐயான்ட்டு ஒரு சித்த பெருமான் இருக்காங்க மேல்முருகத்தூர்கிட்ட. அந்த இடத்துல ஜீவசமாதி ஆகும் பொழுது உள்ள குரு உள்ளே போயிட்டாங்க, ஆனால் அவங்க சில சிஷ்யங்க வந்து அந்த குருவை பார்க்கணும் சொல்லிட்டு 24 நாள் கழித்து வராங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரில, மூணு சமாதி இதுவரை திறந்ததே கிடையாதுன்ட்டு. ஆனால் சரி இதுதான் இறை சித்தம் போல இருக்குன்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. உடல் அழியாமல் அப்படியே இருக்குதுங்க. அப்போது என்ன அளவு பக்குவமாக அந்த உடலை வச்சுட்டு ஆன்மாவை மலர விட்டு அந்த அவங்க எமிட் பண்ணுற வேவ்ஸ் நல்ல வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் உலக நன்மைக்காகவே தான் ஜீவசமாதி ஆகிறதுனால அந்த வேவ்ஸ் நல்லாயிருக்கும். அதனால தான் ஜீவசமாதி உட்காந்து தியானம் பண்ணாலோ, ஜீவசமாதி உட்காந்து வளம் வந்தாலோ அந்த தீட்டாவை டெல்டாவை முக்கியமான வேவ்ஸ் வந்து நம்மளை படும். அது மாதிரி அவங்க நம்மளோட பேசுவாங்க, நம்மளோட சூட்சிமமாக உரையாடுவாங்க. ஏன் நமக்கு சில டைம் தெரிய மாட்டேங்குது, இல்லை நிறையா நேரத்துக்கு தெரிய மாட்டேங்குது, சில பேருக்கு தெரியாமல் இருக்குன்னா நம்ம அலைச்சூழல் இறங்கலை. நம்ம அலைச்சூழல் தீட்டாக்கு இறங்கணும். அதாவது 4-7 ஹெர்ட்ஸ் மென்டல் ஃப்ரீக்வன்சி சொல்கிறேன், அந்த ஃப்ரீக்வன்சியில் இறங்கினா அவங்க பேசுகிறே தெரியும். நம்ம இருக்கிற ஃப்ரீக்வன்சி நார்மலாக 99.9% மக்களோட ஃப்ரீக்வன்சி என்னென்னா பீட்டா வேவ், 14-40, ஒரே கச்சகச்சா 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 கச்சகச்சானே இருக்கும். அந்த ஃப்ரீக்குவென்சியில் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் இயல்பாகவே அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம தியானம் பண்ணி வரலாம். இல்லை ஜீவசமாதியில் போய் ஒரு 21 நிமிடம் உட்கார்ந்தாலே நீங்களே உணர்வீங்க உங்களுடைய மென்டல் ஃப்ரீக்குவென்சி இறங்கும். தொடர்ச்சியாக அப்படி பண்ணிக்கிட்டே வந்தால் அது சித்தியாகும். இப்போ தெரிஞ்சுதா சாதாரண மனிதர் இறக்கிறதுக்கும் ஒரு சித்த பெருமான் ஜீவசமாதிக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். உலக நன்மைக்காகவே அவங்க தன்னுடைய காயக்கல்பம் ஆக்கி அப்புறம் ஆன்மா விழிப்புணர்வு செஞ்சு அந்த பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அங்கே வேண்டுனா நடக்கும், மனதார ஏதா பண்ணால் நடக்கும். உண்மையாக அவங்க எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், நம்மக்கிட்ட அன்பு. உண்மையான அன்போடு அவங்க அணுகுனா கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நல்லது நடக்கும். எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஈவன் லட்சக்கணக்கான ஜீவசமாதிகள் நிறைஞ்ச ஒரு அற்புத பூமி தமிழ்நாடு, மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் ஒரு உயிரை வளர்த்து அதுக்கப்புறம் வந்து அதை காயக்கல்ப நிலைக்கு உயிர் உடல் எல்லாத்தையுமே இணைச்சி தன் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பிரிச்சிருவாங்க. உடலையும் உயிரையும் ஆன்மாவையும் பிரிச்சிருவாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது இந்த ஜீவசமாதி நடத்துகிறோம். இதுதான் சித்த பெருமானோட ஜீவசமாதி.
அம்பலத்தே.